அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அக்டோபர் மாதத்தில் நவக்கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அக்டோபர் மாதத்தில் துலாம் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாதத்தை, இந்த காலகட்டத்தை நாம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை போன்ற விசேஷ நாட்களும் வந்திருக்கு. அதனாலேயே இந்த மாதம் ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்கள் வந்து, முக்கியமான கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடையக்கூடிய கூட்டணி, சஞ்சாரம் இவெல்லாம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. பொதுவாகவே வந்து கிரகங்களினுடைய அமைப்பு பொறுத்து தான் நாம் கணிப்புகள், அதாவது ராசி பலன்களுக்கான கணிப்புகள் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் பார்க்கும்போது, அதாவது தீபாவளிக்கு முன்னதாக பார்த்திங்க அப்படின்னா, 5 ராஜ யோகங்கள் ஒரே நாளில் ஏற்படுகிறது. இந்த 5 ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுவும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கூடுதலான நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கப்பெற போகிறது. சாதகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் முன்னின்று செய்தாலும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே சாதகமான நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது, கடந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இழுபறியாக இருக்கும், இடைஞ்சல்கள் வந்திருக்கும், காலதாமதமாக இருக்கும், இப்படி பல்வேறு நிலைகள் வந்து உருவாகி இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. அதனால் இந்த காலத்தை நீங்கள் தவற விடாமல், எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் இழுபறியாக இருந்தது, காலதாமதமாக இருந்தது, ரொம்ப நாள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல, இது எவ்வளவோ முயற்சி பண்ண, விடாமுயற்சியோடு நான் செயல்பட்டேன் ஆனால் நடக்கலை அப்படின்றவங்க, கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடனே சாதகமாக அந்த நிலைகள் வந்து மாறவும் ஆரம்பிச்சிடும். அதனால் பெரிய அளவில் நீங்கள் இந்த நேரத்தில் கவலைக்கொள்ள தேவையே இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப மேன்மையாக காணப்படும், மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். பல நாள் வியாதியில் இருக்கிறவங்க, நோய்களில், நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த நேரத்தில் வந்து மருந்துக்கு அந்த நோய் வந்து கட்டுப்பட்டு விடும். ரொம்பவும் உற்சாகமாக, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ராஜயோகங்களின் வாயிலாக சில அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண்டிகை காலம் அதிகம் வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டுக்கு விருந்தினர்களினுடைய வருகை இருக்கும், அவர்கள் மூலமாக நிறைய உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதார வரவும் சற்று மேம்பட்டு காணப்படும். பொருளாதார ரீதியாக ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதிக வருவாய் இருக்கும், பணம் வந்து அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நண்பர்களின் ஆதரவு முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. புதிதாக முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நன்றாக யோசித்து அதில் ஈடுபட வேண்டியது அவசியம். பண வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட
அதிகமாகவே இருக்கும். அதனால் புதிய பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து வெட்டுகொடுத்து செல்வதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. வேலையில் அதிக கவனம் செலுத்தி செய்வதன் மூலமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் அமையப்பெறும். தொழிலை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்க முற்படுவது நல்லது. அதே மாதிரி கூட்டு தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக தாங்க இருக்கும். இருந்தாலும் சில சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட பாருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். எதிரிகளினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க கொஞ்சம் திணறுவீங்க. இருப்பினும் பெரிய அளவில் நஷ்டம் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. சிறிதளவில் மன கஷ்டம் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் நன்மையை அடையக்கூடியதாகவும் அமையப்பெறலாம். அதனால் கொஞ்சம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க பாருங்கள். அதே மாதிரி சிக்கல்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலத்தின் பிற்பகுதி அமையப்பெறப்போகிறது. நீண்ட நாட்களாக உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறீங்க. வேலையில் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. எதிரி பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வரும். நிதி நிலைமை சீராக வரும். அதே மாதிரி வராது அப்படின்னு நினைத்திருந்த கடன் கூட வசூலாகிடும். நிறைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு பெருமூச்சு விடக்கூடிய காலமாகவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்பெறப்போகிறது. சந்தோஷமாக இந்த மாதத்தை கடந்து செல்லலாம். இருப்பினும் வரக்கூடிய பிரச்சனைகளை நிதானமாக அணுக பாருங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த நல்லது எல்லாமே நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம். இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறும். அதே போல கடன் பிரச்சனையை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நிதி நிலைமை சீர்படும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. பிள்ளைகளுடைய போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சிறு வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தனியாக வெளியிடங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அவர்களுடைய போக்கில் எப்போதுமே ஒரு கண் இருக்கட்டுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக தாங்க இருக்கும். இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து தொடக்கத்தில் பல பிரச்சனைகள் வந்து போகலாம். வேலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு அமையப்பெறலாம். இருந்த போதிலும் விடாமுயற்சியை கைவிடக்கூடாது. தொடர்ந்து வேலை செய்து வரும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கான தக்க ஊதியம் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதனால் சோம்பேறித்தனத்தோடு இருக்க வேண்டாம். எவ்வளவு தூரம் உங்களால் முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் முதலீட்டாக போட்டால் அந்த காலகட்டம் இறுதி வரையில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் பயமும் தேவை கிடையாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விடாமுயற்சிகளை முதலீட்டாக போடுங்க. கடும் முயற்சியும் கடும் உழைப்பும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கவலைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளோடும் நண்பர்களோடும் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இந்த காலத்தின் பிற்பகுதியில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டெடுப்பீங்க. அதே மாதிரி மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்தில் கடன் கொடுக்க வேண்டாம். அதே போல்
மூன்றாவது நபரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. நண்பர்களாகவே நடித்து கொண்டு உங்களை பிரச்சனையில் தள்ளுவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி முன்பின் தெரியாத நபரோடு ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் எப்படியெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. குடும்ப உறவுகளோடு அனுசரணை ரொம்ப முக்கியம். வாக்குவாதம் செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர எப்போதும் பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய பாருங்க.